இளைஞர்களுக்கு அதிகளவு வாய்ப்புகளை வழங்க இருக்கின்றோம். மீண்டும் கட்சியில் இணைந்து கொள்ளுமாறு நாமல் ராஜபக்ச அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார். எதற்காக இந்த அழைப்பை விடுத்திருக்கின்றார், என்ன நடந்தது, இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். பொதுஜன பெரமுன கட்சி சார்பாக கடந்த 21ஆம் தேதி இடம்பெற்ற தேர்தலின் போது ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச அவர்கள் களமிறங்கியிருந்தார். அவர் களமிறங்கின்ற நிலையில் அவருக்கு விழுந்த வாக்குகள் என்பது மிகவும் சொற்ப அளவிலே இருந்தது. பெரும் தோல்வியை சந்தித்தார் நாமல் ராஜபக்ச அவர்கள். சொந்த மாவட்டமான ஹம்பான் தோட்டையிலே அவர் 4வது நிலைக்கு தள்ளப்பட்டமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது ஒட்டுமொத்தமாக சொந்த மக்களாலே அவர் நிராகரிக்கப்பட்டிருந்தார். ஒரு காலத்தில் பலமாக இருந்த பொதுஜன பெரமுன கட்சி ஆரம்பித்த வேகத்தில் அடுத்தடுத்து பல வெற்றிகளை பதிவு செய்த ஒரு கட்சியாக பொதுஜன பெரமுன வரலாற்றிலே இடம் பிடித்திருந்தது. இவ்வாறான சூழ்நிலைத்தான் தற்பொழுது அந்த கட்சி சிதைவடைந்து இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த சிதைவுக்கு என்ன காரணம் என்றால், முன்னாள் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்த போது பலர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து விட்டனர். அந்த நேரத்தில் பலரும் பொதுஜன பெரமுன என்ற கட்சியில் இருந்து நீக்கப்பட்டனர். நீக்கப்பட்ட அனைவரும் தற்பொழுது எங்கு செல்வது என்று தெரியாமல் இருக்கின்றார்கள். அதேவேளை பொதுஜன பெரமுன கட்சியும் தற்பொழுது பலவீனம் அடைந்திருக்கிறது. எனவே அந்த கட்சியை மறுசீரமைக்க வேண்டும் என்ற முயற்சியில் மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இருந்தாலும் அது எந்த அளவுக்கு பலனளிக்கும் என்று தெரியவில்லை. இடம்பெற இருக்கின்ற பொதுத் தேர்தலில் நாமல் ராஜபக்ச அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவாரா என்று கூட தெரியாத சூழல் தான் தற்பொழுது இருக்கின்றது. அந்த அளவிற்கு ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருமே பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள். இப்படியான சூழ்நிலை தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளித்த பொதுஜன பெரமுன கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் மீளவும் கட்சியில் வந்து சேர்ந்து கொள்ளுமாறு அந்த கட்சியின், அதாவது பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இளைஞர்களுக்கு அதிகளவான வாய்ப்பை கொடுப்பதற்கு பொதுஜன பெரமுன தயாராக இருப்பதாகவும், எனவே மீண்டும் வந்து அனைவரையும் இந்த கட்சியில் இணைந்து கொள்ளுமாறு அவர் இவ்வாறு அழைப்பொன்றை விடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது எந்த அளவிற்கு சாத்தியமாகும் என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் சிதைவடைந்து கடைசி கட்டத்தில் இருக்கின்ற கட்சியில் சென்று யாரும் சேர்வதற்கு விருப்பப்பட போவதில்லை. ஆகவே அவர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி சென்றாலும் அல்லது ஐக்கிய மக்கள் கூட்டணியிலோ சேர்ந்து பணியாற்றுவதற்கான முயற்சிகளை தான் மேற்கொள்வார்கள் என்று கூறப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் பொதுஜன பெரமுன என்ற கட்சி மீண்டும் உயிர் பெறுமா இல்லையா என்பதை. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.